நெட்லிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஆரியமாலா திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். இரண்டு சகோதரிகள், ஒரு கவித்துவமான காதல், உடன் தெருக்கூத்து என 80களில் நடக்கும் காதல் கதையாக உருவாகியுள்ள படம் ஆரியமாலா. வடலூர் ஜே சுதா, ராஜலட்சுமி அண்ட் ஜேம்ஸ் சிவன் தயாரிப்பில் ஜனா ஜாய் மூவிஸ் மற்றும் குழுவினர் சார்பில் உருவாகியுள்ள இப்படம் மிகப்பெரிய போராட்டங்களையும் பல பேரின் துரோகங்களையும் தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இப்படத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கும் சுதா ராஜலட்சுமி அவர்களை முதலில் பாட்டுவோம். அவருக்கு உறுதுணையாக இருந்து ஜேம்ஸ் சிவன் அவரையும் பாராட்டிவிட்டு இந்த விமர்சனத்துக்கு போவோம். பீச்சாங்கல் புகை ஆர் எஸ் கார்த்தி கதாநாயகன் நடிக்க, கதாநாயகியாக மனிஷா ஜித் நடித்துள்ளார். மற்றும் ஜேம்ஸ் சிவன் மறைந்த நடிகர்கள் மாரிமுத்து, தவசி, உஷா, எலிசபெத், சிவசங்கர், மாஸ்டர் சிவசங்கர், மணிமேகலை மற்றும் கூத்து கட்டும் கலைஞர்கள் நடத்துகிறார்கள். 80களில் நடக்கும் விதமாக தெருக்கூத்து கலையை மையப்படுத்தி அதன் ஊடகமாக அழகான காதல் கதையாக இந்த படம் உருவாகியுள்ளது. ஆரியமாலா காத்தவராயன் என்கிற புராண நாடகத்தை பின்னணியாக கொண்டு இந்த கதை உருவாக்கப்பட்டுள்ளது. என்றாலும் பெண்களுக்கு ஏற்படும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த படம் சொல்லியிருக்கிறது. கதாநாயகி மலர் என்கிற மனிஷா ஜித் கதாபாத்திரத்தில் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் மனிஷா ஜித். இவர் சரத்குமார் நடித்த கம்பீரம் படத்தில் அவரது மகளாக குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். பல படங்களுக்கு ஹீரோயினியாக நடித்து வெற்றி பெற வந்தவர். அழகான நடிகையாக வளம் பெறும் மனிஷா நன்றாக நடிக்கிறார் தான், பெரிய மனுஷி போல் நடித்துக்கிறார். ஆனால் அவர் அதாவது இந்த படத்தோட முக்கியமான தீம் என்னன்னா, அந்த பெண் அவ வந்து பெரிய மனுஷி ஆக முடியல அப்படிங்கிறது தான். வேற மாதிரி சொல்லணும்னா மெச்சூர்ட் ஆக முடியல, மெச்சூர்ட் ஆக முடியலன்னா வயசு வராத ஒரு பெண். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை அமைக்கப்பட்டிருக்குது. வயசுக்கு வர முடியவில்லை என்று இயங்கும்போது தன்னால் அம்மா ஊரார் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறார் என்று பொங்கும் போதும், அய்யனார் சாமியிடம் சேர்ந்து கெஞ்சும் போது தான் காதலித்த ஒருவனை விரட்டி அடிக்கும் போதும், மருத்துவர் கொடுத்த அந்த மருந்தால் 48 நாளில் பூ பெய்து விடுவோம் என்று குழந்தை போல் சுவற்றில் கோடு போட்டு காத்திருக்கும் போதும், தன் தங்கைக்காக நன்றாக வாழ வேண்டும் என்று சாமியிடம் வேண்டும் போதும் மனிஷாவின் நடிப்பு மேலும் மிக சிறப்பாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பீச்சாங்கை புகை கார்த்தி, பீச்சாங்கை படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த ஆர் எஸ் கார்த்தி இந்த படத்தை தெருக்கூத்து கலைஞர் நடித்துள்ளார். அவர் வரும் காட்சிகளில் கம்பீரமான நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறார். கண்ணியமான காதல் காட்சிகள், எனக்கு கண்கள் மூலம் பேசும் காதல் கவிதை பேசுகிறார். மனிஷா கனவில் வரும் அரசாங்க வேலை கிடைத்த அந்த கதாபாத்திரம் மற்றும் தெருக்கூத்தில் வரும் அந்த கதாபாத்திரம் இரண்டும் வேறுபட்டு காட்டியிருக்கிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் தன் காதலிக்காக தன் உயிரை கொடுக்கும் அந்த உன்னதமான கதாபாத்திரம் மனதில் நிற்கிறது. காத்தவராயன் வேஷம் போடும் தெருக்கூத்து கலைஞனாக இதில் நடித்துள்ளார். அவர் பேசும் வசன உசரிப்பு, தாயிடம் காலிகா பருந்து பேசுவதும், கூத்து மேடையில் இருக்கும்போது மனிஷா ஜித்தை காலிப்பது என இவர் நடிப்பில் பட்டை தீட்டி வைரம் போல் ஜொலிக்கிறார். தான் உயிருக்கு உயிராக காதலித்த மனிஷா அவரை 5-க்கும் 10-க்கும் மேஷம் போடும் நீ வந்து எனக்கு தகுதியானவனா என்று கேட்கும் போது அப்போதிருந்தே போய்விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை வழங்கியிருக்கிறார். வாழ்த்துக்கள் கார்த்தி. படத்திற்காக பணியாற்ற வந்த தெருக்கூத்து கலைஞர்களிடம் அவருடைய நடை உடை பாவனைகள் குறித்து கொஞ்சம் முழுமையாக பயிற்சி எடுத்துக் கொண்டுள்ளார் என்பது தெரிகிறது. தன்னுடைய காலி மனிஷா ஜித் அவருடைய பார்வையால் மயங்கி தவித்த காதல் தான் முக்கியம் என்று அவருக்காக உருகி கூத்து கட்டும் இடத்தில் மனிஷா ஜித் அவரையே பார்த்து கண்களா காதல் செய்து அற்புதமாக நடிப்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆரியமாலாவோட கதை தான் என்னன்னா, கடலூர் அருகே ஒரு கிராமத்தில் நடக்கும் கதை. அக்கா மலர்விழி, மனிஷா ஜித், தங்கை கயல், இவர்கள் இருவரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர். என்றாலும் அப்பாக்கள் வேறு. ஆனால் கயல் 15 வயதிலே பூ பெய்தி பெரிய மனுஷி ஆகிவிடுகிறார். இதற்கு முன்பு பிறந்த மலர் பூ பெய்தாமல் காலம் தாழ்த்து வருகிறார். கிராமத்து பெருசுகள் மலரை பார்த்து தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறார்கள். கயல் பூ பெய்து விட்ட விஷயத்தை கேட்டு அவர் தாய் மாமன் மாரிமுத்தும் அவரது மகன் அவரது மனைவி மற்றும் சகாக்களுடன் வந்து என் மகனுக்கு கயலை திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு எலிசபெத், என்னுடைய மூத்த மகள் இருக்கும்போது இளைய மகள் திருமணம் செய்து தர மாட்டேன்கிறார். அண்ணன் ஜேம்ஸ் மாரிமுத்து அடித்து விரட்டுகிறார். மலர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவில் அவர் பூ பெய்து விட்டதாகவும் கார்த்தி அவர் கனவில் வருகிறார். கனவில் இருவரும் காலிக்கிறார்கள். அந்த காதல் நிறைவேறியதா, மலர் பூ பெய்தினாரா, ஐயனார் அவருக்கு உதவி செய்தாரா, மாரிமுத்து அந்த இளம் ஜோடிகள் வாழை விட்டாரா என்பதுதான் கதை. இடைவேளை படம் ரெக்க கட்டி பறக்கிறது. இடைவேளை வரை படம் ரெக்க கட்டி பறக்கிறது. இன்னொரு பாரதராஜாவின் படம் போல அவ்வளவு இயல்பா இருக்கிறது. கிராமத்து மனிதர்கள், காதல் ஜோடிகள் என படம் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு படம் வேறு ஒரு திசையில் பயணிக்கிறது. காத்தவராயன் ஆரியமாலையர்களை பற்றியும் கூத்து கட்டும் கலைஞர்கள் அந்த கிராமத்தில் வந்து 7 நாட்கள் கூத்து நடத்துகிறார்கள். மலர் கண்ட கனவு கலைந்து கூத்து பட்டத்தில் இருக்கும் ஆர் எஸ் கார்த்திக் கண்முன் இருக்கிறார். இப்போது அதிர்ச்சி அடைகிறார். மலர் இனி அடுத்து என்ன நடக்கும் என்பது மிக சுவாரஸ்யமாக கொண்டு போகிறது. கிராமங்களில் ஒரு பெண் பூ பெய்தாவிட்டால் அவள் படும் துன்பம் சொல்லி மாறாது. கல்யாண வீட்டில், காது குத்து வீட்டில், அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லோரும் எப்படி கேலி செய்வது என்பது இந்த படம்
படம் அற்புதமாக சொல்கிறது. இதே போல கூத்துக்கட்டும் கலைஞர்கள் அஞ்சும் அஞ்சுக்கும் பத்தும் அலர்படுகிறார்கள். அவர்கள் மேல் சாதி பெண்ணை காதலித்தால் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா நாடக காதல் என்று ஒரு இனத்தையே கேலி செய்து கொண்டிருக்கும் சில அறிவிப்புகள் உண்மையான இந்த நாடக காதல் ஜோடிகளை வாழ விடுவார்களா? இப்படி சிந்தனையில் கொண்டு போய் இருக்கிறது கதையாசிரியர் கொண்டு போயிருக்கிறார். கதையாசிரியர் சேரவே முடியாது இந்த காதல் ஜோடிகளை, கடைசி சேர்த்து வைத்திருக்கலாமே, நாயகி என் உடம்பில் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நாயகன் நான் உன் உள்ளத்தை தான் விரும்புகிறேன், நீ என்னோடு வா, நாம் சேர்ந்து வாழலாம் என்று இருவரும் அந்த ஊரை விட்டு ஓடுவது போல் கூட அமைத்திருந்தால் பாசிட்டிவாக இருந்திருக்கும். இந்த நாடகத்துக்கு காதலுக்கும் ஜெயித்திருக்கும் பரவாயில்லை. இந்த கிளைமாக்ஸ் காலம் காலமாக சினிமா சொல்லப்பட்டு வரும் கிளைமாக்ஸ் காட்சி என்றாலும் மனதை தொடுக்கிறது. அதில் எலிசபெத்தாக கோமதி என்ற கதாபாத்திரத்தில் கிராமத்தில் அம்மா எப்படி இருப்பாரோ அப்படியே நடித்திருக்கிறார். தாய் மாமனாக ஜேம்ஸ் படம் உருவாருக்கு பக்கப்படமாக இருந்து படத்தை முடித்து கொடுத்திருக்கும் ஜேம்ஸ் இதில் முக்கிய தாய் மாமனாக முக்கிய கதாபாத்திரத்தை நடித்திருக்கிறார். வில்லனாக வரும் மாரிமுத்து அவர் நடிப்பு குறை சொல்ல முடியாது, இந்த படத்திலும் சிறப்பாக நடித்திருக்கிறார். சிவசங்கர் மாஸ்டரும் கூத்து கலைஞருக்கு வாத்தியாராக வந்து சிறப்பாக நடித்திருக்கிறார். மனுஷாஜித் பாட்டி அடிக்கடி சொல்லும் கிராமத்து பழமொழி ரசிக்க வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது. தொழில்நுட்ப கலைஞர் விவரம் ஜெய்சங்கரின் ஒளிப்பதிவு மிக அருமையாக இருக்கிறது. கிராமத்து மனிதர்களை காட்சிப்படுத்தி மிக அருமையாக அது படத்தை உருவாக்கியிருக்கிறார். செல்வன் நம்பியின் இசை மிக சிறப்பாக இருக்கிறது. படத்தொகுப்பு அறிகரன் சிவயோகா இவரின் அரங்க அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது. ஸ்டென்ட் மினிட்டர் செல்வா கிளைமாக்ஸ் காட்சி விறுவிறுப்பாக ஸ்டென்ட் காட்சிகள் அமைத்திருக்கிறார். நடனம் சின்னஞ்சிறுவர்களுடன் கையில் ஆடி பாடும் காட்சிகள் நடனம் ரசிக்க வைக்கிறது. மலர் பாடும் அத்திப்பூவை பாடலுக்கு நடனம் நன்றாக இருக்கிறது. ஆனால் கூத்து கட்டி நடிக்கும் போது அவர்கள் ஆடும் அந்த ஆட்டம் மிஸ் ஆகிவிட்டதோ ஏனோ அவர்கள் அதை கவனிக்கவில்லை என்னவோ, ஆனாலும் படம் சிறப்பாக எடுத்து முடித்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக ஒரு அழகான ஒரு காதல் கதையை அற்புதமாக இந்த படமா இருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனர். அவர் பாராட்டி தான் தீர வேண்டும். இந்த படக்குழு முழு அனைவருமே சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று இந்த படக்குழு தெரிவித்தது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.